தமிழக மக்களுக்கு வணக்கம். நம்ம இந்து முறைப்படி நடக்கிற கல்யாணங்களில் பார்த்திங்கன்னா, மணமகள் வந்து வலதுகால் எடுத்து வச்சு உள்ளே வர்றதும் பால் காய்ச்சறதுமாக எடுத்துக்கிட்டு இருந்த அந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் காற்றுல விட்டுட்டு, இன்றைக்கி வந்து நம்ம இந்து மதங்களை டார்கெட் பண்ணி அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டுங்கிற பேரில் படுக்கையறை காட்சிகளும் ஆபாச காட்சிகளும் இப்போ வந்து அநேகமாக எல்லா ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து இப்போ அதிகமாக எல்லோரும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% ஆஃப் சிறுபான்மையினர் தான் இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டை எடுக்கிறாங்க. சரி, இந்த சிறுபான்மையினர் வந்து இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டை வந்து அவங்க மதத்தில் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. பேசிக்காக நம்மளோட இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும், பர்டிகுலராக இந்து இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும், இந்த சோசியல் மீடியாவோட வைரல், நம்மளோட ஃபோட்டோ வைரல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு சின்னத்தனமான ஒரு விஷயங்களுக்கு அடிமையாகி அவங்களோட ஃபோட்டோக்களை வந்து வைரல் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து அது அவங்களுக்கு அவங்களே வந்து அது கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. பர்டிகுலராக இந்து மதத்தை அழிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. என்னடா இதுக்கெல்லாம் வீடியோ போடுறாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து எங்களை இலக்காரமாக பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவோட வீரியம் வந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிற பேரில் வந்து நம்மளோட இந்து மதத்தை வந்து கேவலப்படுத்துறதுக்கு எல்லா பிளானும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன கேட்டுக்கிறேன்னா, நம்ம பெற்றோர்கள் டைவ் செய்து இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எங்களை இலக்காரமாக நினைக்காதீங்க. இது வந்து நாளைக்கு உங்களையே இது வந்து ரொம்ப அவமானப்படுத்திடும், இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு. டைவ் செய்து இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை வந்து ஆரம்பத்திலேயே வந்து க்ளோஸ் பண்ணுங்கள்.